வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆன்மீக அரசியல்னாலே எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகத்தான் இருக்கிறது. என்ன பண்ணுறது, ஏன்னா நம்மளும் வந்து ஆன்மீகவாதி தான், இந்துக்கள் தான். இருந்தாலும் அந்த ஒரு சில விளக்கங்கள் நம்ம வந்து சொல்ல வேண்டியது, தமிழராக தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு ஒவ்வொரு தமிழரும் பெருமை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதே மாதிரி இந்து சமயம் வந்து உருவான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்து மதம், அது வந்து ஒரு ஏழு பிரிவாக இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அது வந்து சைவம், சாக்தம், வைஷ்ணவம், வைஷ்ணவம்னு அங்கே சொல்லுவாங்க பட் நம்ம வைணவம் அப்படின்னு சொல்லுவோம், கணாபத்தியம், கணாபத்தியம், கௌமாரம், சௌரம், ஸ்மார்த்தம் அப்படிங்கிறது. இதில் சைவம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானை வணங்குகிறவர்களோட ஒரு வழிமுறை. அதுமாதிரி வைணவம் அப்படிங்கிறது வந்து அது நாராயணன் அவர்களோட ஒரு அந்த வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கணாபத்தியம், அப்புறம் வந்து கௌமாரம் அப்படிங்கிறது வந்து முருகனை வழிபடுகிறவர்களோட ஒரு மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஏழு மதங்களும் வந்து ஏழு பிரிவுகள், மதங்கள் இல்லை ஏழு பிரிவுகளும் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்து மதம். ஆக்சுவலாக இந்து மதம்னே ஒன்று இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாரோட இது. ஏன்னா இந்த சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தம்லாம் அந்த காலத்தில் வந்து உருவானது. அது அப்போது அது நீங்கள் எடுத்துருக்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவே இல்லையே. நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே அந்த ஒரு இந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அந்த இந்து மதம் அப்படிங்கிறது வந்து நம்ம சமீப கால ஒரு 100 வருடங்களாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி 100-150 வருடங்கள் கூட இருக்கலாம். பட் அதுதான் அதுக்கு வரலாறு தவிர ஹிந்து மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பழைய வரலாறு கிடையாது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இந்த சமய பிரிவுகள் இருக்கு இல்லையா, இந்த சமய பிரிவுகள்லாம் எல்லாமே தனித்தனியாக இருந்தது. ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்ட காலங்கள்லாம் இருக்குது. 600-800 வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கொண்ட காலங்கள் இருக்குது. சமண சமயம் இருக்கு இல்லையா, அந்த சமண சமயத்திற்கும் வைணவத்திற்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்ததாக வரலாறுகள் உண்டு இங்கே. அதே மாதிரி சைவத்திற்கும் சமணத்திற்கும் நடந்த போராட்டங்கள்லாம் இருக்குது. நிறைய இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளவு கோவில்களோடவும் இவ்வளவு அந்த மத கோட்பாடுகளோடவும் இருக்கிறோம். நம்முடைய வேதங்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த 2000-3000 வருடங்களுக்கு முந்தைய, ஏன் 5000 வருடங்களுக்கு முந்தைய வேதங்களும் தொல்காப்பியம் போன்றவற்றில் வந்து ஒரு இந்து மதத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு சரியான இந்து மதம் அப்படிங்கிற பெயரில் இல்லை. அது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சைவத்தில் வந்து முதல் தெய்வமாக கருதப்படுபவர் சிவன். அவருக்கு இருக்கிற அந்த பெரிய கோவில்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சின்ன சின்ன கோவில்களை விட்டுருங்க. பெரிய கோவில்களில் 283 கோவில்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் 276 கோவில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதேமாதிரி வைணவத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் 96 வந்து ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதாவது தமிழகம் அப்படிங்கிறதே வந்து சென்னையோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா அந்த மெட்ராஸ் கான்ஸ்டியூவன்சி அப்படிங்கிறது வந்து அந்த ஒரிசா பார்டர் வரைக்கும் இருந்தது. தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது ரொம்ப சுருக்கப்பட்ட ஒரு விஷயம். விசாகப்பட்டினம் அப்படிங்கிறதே ஒரு தமிழ் பெயர். இல்லை எல்லாமே வந்து நிறைய தமிழ் பெயர்கள் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் ஆந்திர பிரதேசங்களில் போனால், ஏன் நீங்கள் இதில் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தமிழ் பெயர்கள் தான் இருக்குது. அதை அந்த மொழிகள் வந்து சில மாறுதல்களோடு மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு அழைக்கப்படுகிறதே தவிர நம்ம தமிழ்நாட்டின் பரப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரியது. அதில் தான் இந்த 108 கோவில்களும் வருது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதுமாதிரி கௌமாரத்தில் 21 முருகன் கோவிலில் 18 வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கணாபத்தியத்தில் அஷ்ட கணபதிகள் கோவில் அப்படிங்கிறது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதாவது கணாபத்தியம் அப்படிங்கிறது வந்து கணபதி, அதாவது விநாயகரை வேண்டுகின்ற வணங்குகின்றவர்களோட ஒரு பிரிவு தான் கணாபத்தியம்.
ஆனால் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்து மக்கள் அனைவருமே விநாயகரை வணங்குகின்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஏன்னா இது அது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின் தான் சொல்லணும். பட் முருகனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது இந்துக்கள் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு பிரிவாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டினாலே முருகனை பற்றி பேசுவதற்கு இடமில்லாமல் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அவர் அந்த கௌமாரத்தில் முருகன் வழிபாட்டில் இருக்கிற நிறைய கோவில்களில் பிராமணர்கள் பூஜை செய்வது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு சில கோவில்களில் இருக்காங்க, பட் எல்லா கோவில்களையும் அப்படி இல்லைங்கிறதும் ஒரு பார்வை இருக்குது. சௌரம் அப்படிங்கிறது வந்து சூரியனை தெய்வமாக கொண்டாடுகிறவர்கள், அவர்கள் வந்து பியூர் தமிழ் தான். ஏன்னா நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் சௌரம். சௌரம்ங்கிற தை பொங்கல் அப்படிங்கிறது வந்து சூரிய வழிபாட்டுக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது தான். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பட் சூரியனை வந்து சூரிய நாராயணன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது சில விஷயங்கள் அதில் இருக்குது. சாக்தம் அப்படின்னா பராசக்தி, நவதுர்க்கை கோவில்கள், அம்மன் கோவில்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். பெண் தெய்வங்களுக்கு கோவில்களாக இருப்பது, அதாவது பெண் தெய்வங்களுக்கு கோவில்கள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பட் வட நாடுகளில் பார்த்திங்கன்னா, இந்தியாவின் வட நாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. பட் அது ஒரு முழுமையான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் மிக நன்றாக நடக்கிறது அப்படிங்கிறத வட இந்தியாவிலிருந்து வந்தவர்களே சொல்லுகின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சிவன் கோவில்கள் மற்றும் அந்த வைணவ தலங்களில் நடக்கிற இந்த பூஜை முறைகள் இருக்கு இல்லையா, இது வந்து தமிழகத்தில் தான் மிகப்பேறு பெரிய பேறு பெற்றவை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வட மாநிலங்கள் அந்தளவுக்கு இல்லைங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது மாதிரி இந்த மேற்கண்ட அந்த 7 பிரிவுகள்லையும் பிரிவுகளும் ஒன்று மொத்தமாக சேர்த்து தான் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஸ்மார்த்தர்கள் அப்படிங்கிறத சொல்ல விட்டான் நினைக்கிறேன். ஸ்மார்த்தர்கள் இருப்பதும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 சித்தர்கள் தோன்றி வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தோன்றி வளர்ந்ததும் தமிழ்நாட்டில் தான். பஞ்சபூத கோவில்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பஞ்சபூத கோவில்கள் நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, காற்று எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த பஞ்சபூத கோவில்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நவக்கிரக கோவில்கள் அனைத்தும் இருப்பதும் தமிழ்நாட்டில் தான். ஸோ அதாவது இந்து மதத்தோட ஒரு ஆதாரமே வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஒருவேளை குமரிக்கண்டம்னு இருந்தது இல்லையா, அந்த குமரிக்கண்டம் இருந்திருந்தால் இந்த தமிழ்நாட்டின் பரப்பளவு மிகப்பெரியதாக இருக்கும். ஏன் இப்பொழுதும் கூட சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர்களை சேர்ந்த ஒரு நாகரிகமாகத்தான் கருதப்படுகிறது. அது ஆப்கானிஸ்தான் வரையில் பரவி இருக்கிறது அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான கோவில்கள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். இதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு தெரியல எனக்கு. இந்துக்கள் பண்பாட்டின் அடையாளமே தமிழ்நாடு தான் அப்படிங்கிறதுல இருக்குது. இந்துக்கள் பண்பாட்டின் வாழ்வியல் முறை இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடு தான் அப்படின்னு அடித்து சொல்லலாம். அதாவது இந்துக்களோட பண்பாட்டில் மருத்துவம் வந்து இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவம் தான், அது உருவானது தமிழ்நாடு தான். ஆயுர்வேதிக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% வந்து சித்த மருத்துவத்தோட தன்மையை கொண்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க முழுக்க வந்து ஆன்மீக பூமி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெரியாரிசம் அப்படிலாம் வந்ததெல்லாம் வந்து இந்த ஒரு 50-60 வருடங்களாகத்தானே தவிர அந்த ஆன்மீக பூமி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. தமிழக மக்கள் அனைவரும் ஆன்மீகம், அதாவது அந்த ஒரு பக்தி வழிபாடு அப்படிங்கிறது வந்து நிறைய முறைகளில் இருக்குது. அதாவது சைவ சித்தாந்தம், அதாவது நீங்கள் வந்து உணவு முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சொல்கிறான் இல்லையா, சைவம் அசைவம். சைவம் சாப்பிடுகிறவர்கள் பெரும்பாலோரும் இந்துக்கள், அதேமாதிரி அசைவம் சாப்பிடுகிறவர்கள் பெரும்பாலோரும் இந்துக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே வணங்குகின்ற தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைவம் சார்ந்தவர்கள் வந்து சிவனையும், அசைவம் சாப்பிடுவர்கள் ப்ளஸ் கொஞ்சம் சைவம் சாப்பிடுவர்களும் நாராயணரை கும்பிடுகிறார்கள். இந்த மாதிரி இந்த வழக்குகள் வந்து நிறைய இருக்கிறது. அதேமாதிரி தமிழர்களோட பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிவபெருமானாகவும் பெருமாளாகவும் இருக்காது. அவர்களுக்கு குலதெய்வம் ஏதாவது ஒரு அம்மனாக இருக்கும், இல்லை ஐயனார் சாமியாக இருக்கும்,
அது மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து அவங்களோட பூர்வீகத்தை காட்டுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இங்கே அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்துக்கள் கோவிலில் ஒரு பெரிய ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணியிருக்கார், ஸ்டீஃபன் நேப் அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எழுதின ஒரு புத்தகம் க்ரைம் அகேன்ஸ்ட் இந்தியா நீட் டு ப்ரொடெக்ட் அன்சீன்ட் வேதிக் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிரான குற்றமும் வேத கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் அப்படின்னு சொல்லி அவர் தென்னிந்தியாவில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்து கோவில்களில் மக்களாட்சி அரசாலும் அரசியல்வாதிகளால் மிகவும் நலிவடைந்து விட்டன என்பதை அழகாக போட்டு வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லிக்கிற இந்தியாவில் இஸ்லாமும் கிறித்துவமும் இரண்டுக்கும் உள்ள சலுகைகள் வந்து இந்து மக்களுக்கு இல்லாமல் போனது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு கொடுமையான விஷயம்தான். நம்ம வந்து ஆன்மீகவாதி நாத்திகவாதி அப்படிங்கிறத நான் வந்து வேறுபாடு படி சொல்ல, பட் இந்த கோவில்கள் விஷயத்தில் நாம் வந்து கொஞ்சம் சற்று பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இதற்காக யாருமே போராடவில்லை அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது பிரதான இந்துக்கள் கோவில்கள் வந்து 1951 ஹிந்து மற்றும் தர்மஸ்தானம் சட்டப்படி, அதை ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் படி அவைகள் அரசால் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதாவது மத சார்பற்ற அரசின் அதிகாரிகள் ஒவ்வொரு கோவில்லையும் ஆகம விஷயங்கள் அவற்றின் சொத்துக்களை கையாள்வதில் மூக்கையை நுழைக்க ஆரம்பித்தாங்க. அதை வந்து இந்து கோவில்கள் எல்லாமே பழங்காலத்தில் அரசர்களால் கட்டப்பட்டது, பட் இந்த சொத்துக்களை வந்து கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது தான் உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஜனநாயகத்தில் இத்தகைய கோவில்கள் ஒன்று கூட கட்டப்படலை அப்படிங்கிறது இன்னொரு பெரிய விஷயம். அதே மாதிரி அப்படி இருக்கும்போது கொஞ்சமும் உரிமை இல்லாத இந்த விஷயத்தில் அரசு எப்படி நுழைந்து எப்படி இந்து மத வழிபாட்டு தலங்களில் தலையிட முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், கோவில்களில் வேலை செய்கிற பிராமணர்கள் அப்படிங்கிறதுல, அதாவது நம்ம இந்த உயர் சாதியினர் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருந்தாலும் அவர்களுக்குமே அவர்களுக்குள்ளேயுமே வந்து பாகுபாடுகள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த கோவிலை ஆதிக்கம் செய்கிறவர்கள் வளமாகவும் அதில் கீழ்நிலையில் உள்ளவர்கள் வந்து என்ன சொல்கிறது, அவர்கள் அந்த 5-10 இயங்குகிறவர்களுக்காகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன், இதில் கூட ஒரு சமபலம் ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். நான் வந்து ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம செங்கல்பட்டுலேருந்து அந்த ஓஎம்ஆர் ரோடு போகுது இல்லையா, அந்த ரோட்டில் ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்கிறது, அங்கே ஒரு பூஜைக்காக போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன், ஏன்னா அதில் அந்த கோவில் உரிமையில் அவர்களுக்கு அங்கே இருக்கிறவர்களுக்கு சமமான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். இவைகளும் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள். அந்த இந்து கோவில்கள் வருமானத்தில் 18% தான் கோவிலுக்கு கொடுக்கப்படுகிறது, மீதி 82% வந்து நிர்வாக செலவுக்காக தாரை வாக்கப்படுகிறது, அதாவது அரசே எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஆண்டு வருமானம் 3000 தாண்டுகிறது, அதில் 83% அரசு எடுத்துக்கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயந்தான். பட் அரசு எடுத்து வந்து ஒரு நிறைவான செலவு செய்தால் நம்ம அதை எதையுமே சொல்ல போகிறதில்ல. அதில் வந்து அதிகாரிகளுக்கு கார் வாங்கி கொடுக்கறது, அமைச்சர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அது சற்றே நமக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறது. ஸோ இவைகள் கண்டிப்பாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து மற்ற மதத்தினரை நம்ம குறைத்து சொல்லவில்லை, பட் எல்லோருக்கும் ஒரே ரூலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய விஷயம். அது மாதிரி மற்ற இப்போ மசூதிகளிலேயோ இல்லை கிறித்துவ தேவாலயங்களிலேயோ அரசு எந்த அளவிற்கு அவர்களுடைய வருமானத்தை கணக்க பார்க்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. இந்து கோவில்களில் கர்நாடகாவில் 79 வருமானம் வருது, அதில் 7 தாராளமாக இக்கோவில் பராமரிப்புக்கு செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% அப்படின்னு சொல்லலாம். மாதிரி இல்லாமல் அவை மக்களை போய் சேர வேண்டும், மக்கள் நலனுக்காக போய் சேர வேண்டும், ஒரு 25% அந்த கோவிலின் வளர்ச்சிக்கு செலவிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களுடைய ஆசையும் நம்முடைய ஆசையும் கூட. நன்றி, வணக்கம்.